வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் 90 நாள் பயணத்தில் 9வது சீசனில் கிட்டத்தட்ட 21வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டுருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. அப்புறம் சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல் ஒன்று பார்ப்போம். வீக்கெண்டு சண்டே அப்படிங்கிறதுனால வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக பலரும் வந்து பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பலன், மெயினாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கீழே அடிக்கடி கமெண்ட்ஸில் கேட்டு இருக்கீங்களே, அதுக்காக ஒரே ஒரு சித்தர் பாடலை நான் அப்படியே ஃப்ளோவில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துச்சு. திருமந்திரம் பாடல், அதை இன்னைக்கு பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் சில சில கேள்வி பதில் மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு விரைவில் வீடியோ இன்றைக்கி முடிச்சுக்கலாம். பிரம்மச்சரியத்தில் எப்போதும் போல் மன உறுதியோடு கடந்து வந்துட்டுருங்க. இன்னும் மீறி மீறி போனால் எவ்வளோ நாள் இருக்குதுங்க, இன்னொரு 70 நாட்கள் தான் இருக்குது. ஸோ 20 நாள் ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ 2-10 நாட்கள் முடிஞ்சது. சகோதரர்களே, நீங்கள் ஏற்கனவே தவறி இருந்தால் கூட மன உறுதியோடு மீண்டும் ஆரம்பித்து ஸ்ட்ராங்காக வாங்க. இப்போ சித்தர் பாடலுக்குள்ளே போயிடலாம். அங்கு அப்புணர்ச்சியும் ஆகின்ற தத்துவம், அங்கத்தில் விந்து வருகின்ற போகம், வருகின்ற போகத்து பங்கப்படாமல் பரிகரித்து தம்மை தங்கி கொடுக்க தலைவனும் ஆமை. வாழ்க வளமுடன். அது என்ன தங்கி கொடுக்க தலைவனும் ஆமை? எப்படி ஒரு மனிதன் தலைவனாக மாற முடியும்? தலைவனாக ஒரு மனிதன், அதாவது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சிலரை மேனேஜ் பண்ணும் அளவிற்கான ஒரு ஆற்றல் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ அதாவது வந்து ஒரு சிலர் வந்து என்னுடைய ஒரு தந்தையார் இருக்கார், அவர் தலைவராக இருக்கார், அதற்காகவே ஒரு பையனை தூக்கிட்டு அவருடைய பையனை தலைவராக போடுறாங்க, அப்படி இல்லை. இயல்பாகவே ஃப்ரம் தி ஷோர்ஸ் எப்படி வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம் முந்தைய கால பிரம்மச்சரிய கல்வி முறைகளில் சொல்லி கொடுத்த மிக அருமையான பாடல். நீங்களும் தலைவராக மாறலாம், அதுக்கான அருமையான பாடல் நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன், அது உங்களுக்கு விளக்கம் தெரியும். அங்கு அப்புணர்ச்சியும் ஆகின்ற தத்துவம், ஆச்சுங்களா, இனப்பெருக்க செயல்பாடுகளில் புணர்ச்சி போன்ற விஷயங்களில், சுய இன்பம் போன்ற விஷயங்களில் விரயமாயிட்டு இருக்கிறது நம்முடைய விந்து சக்தி, எல்லாருக்குமே தெரியும் அங்க. ஆனால் அது அதைய எப்படி அதன் மூலமாக நம்ம வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அங்கத்து விந்து வருகின்ற, ஆச்சுங்களா, அங்கத்தில் விந்து சக்தி உற்பத்தி ஆகுது. அப்போது அதை போகத்து பங்கப்படாமல் அந்த இனப்பெருக்க செயல்பாடுகள் வழியாகவோ சுய இன்பம் போன்ற விஷயங்களிலோ பங்கப்படாமல், விந்து சக்தி பங்கமடைந்து விரயமாகாமல் அதனை பரிகரித்து தம்மை தங்கி கொடுக்க, ஆச்சுங்களா, அதை வந்து நாம் பயிற்சிகள் மூலமாக நமக்குள்ளாகவே பரிகரித்து அப்படியே அப்சர்வ் பண்ணி கொள்ளுவதன் அது போன்ற பயிற்சிகள் மூலமாக தம்மை தங்கி கொடுக்க தலைவனும் ஆமை அப்படிங்கிறார். எவ்வளோ அழகு பாருங்க. இப்போது பலரும் வந்து ஒரு 20 நாள் பிரம்மச்சரியம் கடந்து வந்த உடனேயே எப்போதும் இருந்ததை விட கொஞ்சம் வலிமையோடு ஸ்ட்ராங்காக அப்படி ஃபீல் பண்ணுவோம். இப்போ நம்மை சுற்றி ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் இருக்கும் காந்த ஆற்றலை விட நம்மிடம் அதிக காந்த ஆற்றல் இருந்தால் அந்த 100 பேரையும் ஓவர் டேக் பண்ணுவதோ அல்லது அந்த 3 பேர் அந்த 100 பேருமே நம் மீது மரியாதை செலுத்துவதோ அதிகரிக்கும், ஆச்சுங்களா. ஆகவே பிரம்மச்சரியத்தில் கடந்து வர்ற அனைத்து சகோதரர்களும் இதுபோல் அங்கத்தில் விந்து வருகின்றது, அதை போகத்தில் பங்கப்படாமல் பரிகரித்து தம்மை தங்கி கொடுக்க நாமும் தலைவனும் ஆகும், ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். மிக அருமையான பாடல்கள். நான் மறுபடி படிக்கிறேன். அங்கு அப்புணர்ச்சியும் ஆகின்ற தத்துவம், அங்கத்தில் விந்து வருகின்ற போகத்து பங்கப்படாமல் பரிகரித்து தம்மை தங்கி கொடுக்க தலைவனும் ஆமை. வாழ்க வளமுடன். பாருங்க, நம்ம சித்தர்கள் எந்த காலத்துல எப்படி எழுதி பிரம்மச்சரியத்திற்காக எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை முறையே அதுவாக வாழ்ந்து வந்திருக்காங்க. இதன் அருமை பெருமையை தெரிந்த இளைஞர்கள் தான் பெரும்பாலும் சன் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். சன் மார்க்கம் என்றால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் அப்படி அதில் வந்து சன் மார்க்கம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் அதை சொல்ல ஆச்சுங்களா, அதை அதுக்குள்ளேயே நான் போகலை. ஆக்சுவலி சன் மார்க்கம்னு திருமூலர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் சொல்கிறேன். சன் மார்க்கம்னா சன்னியாச மார்க்கம். ஏன் இளைஞர்கள் சன்னியாசம் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் தனக்குள்ளாக இருக்கும் உயிர் ஆற்றலை எக்காரணம் கொண்டும் விரயம் செய்யாது, தம்மை முழுக்க முழுக்க இறைவனுக்கு ஒரு புஷ்பமாக அர்ப்பணிப்பதற்காக தன்னை வந்து மேம்படுத்தி கொண்டார்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது போல தன்னை மேம்படுத்தி கொள்பவர்கள் தலைவராகவும் மாற இயலும். அதற்கு உதாரணம் எவ்வளவோ உண்டு. நீங்கள் எந்த ஒரு பெரிய பெரிய மனிதர்களை பாருங்கள், ஈவன் நம்ம தேசத்தில் ஒரு உதாரணத்திற்காக சொல்லணும் அப்படின்னா காமராஜர், மோடி போன்ற பல்வேறு தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது அவர்களை தலைவர்களாக உயர்த்தியிருக்கு, ஆச்சுங்களா. குறிப்பிட்ட மக்களுக்கு அவர்கள் தலைவர்களாக தெரிகிறாங்க இல்லையா. குறிப்பிட்ட மக்கள் அப்படிங்கிறது வந்து
ஒரு குறிப்பு பெரிய தேசமாகவும் இருக்கலாம், ஒரு சிறு குரூப்பாகவும் இருக்கலாம் ஆச்சுங்களா. அப்போது பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் எவ்வளவோ நாடுகளில் பெரிய பெரிய தலைவர்களாக அறிவியல் அப்படிங்கிற எடுத்துகிட்டா கூட, அதில் உச்சகட்ட பெரிய ஆட்களாக இருக்கிற டெஸ்லா முதல் கொண்டு, குத்துச்சண்டையில் இருக்கிற பெரிய பெரிய வீரர்கள் முதல் கொண்டு, ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இன்றைக்கும் நம்ம பார்த்து மதித்து தொட்டு வணங்கும் நிலையில் இருக்கும் எல்லோருமே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தவங்கனால தான் அந்த அளவுக்கு உயரத்தை எட்ட முடிந்தது. ஆகவே பார்த்தீங்கன்னா நாமும் அந்த பயணத்தில் தான் போயிட்டுருக்குறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்வி பதில் மட்டும் இருக்குது, இன்றைக்கி வேக வேகமாக பார்த்துடலாங்க. ஐ எம் ஃபாலோயிங் செலிபஸி மோர் தென் 270 டேஸ் சம்டைம்ஸ் வென் ஐ குட் நாட் டூ விந்து ஜெயம் ஐ ஹேட் லாட் ஆஃப் வெட் ட்ரீம்ஸ் பட் ஆல்சோ ஐ டிடன்ட் கேர் அண்ட் கண்டினியூட் ஃபாலோயிங் கான்ஃபிடென்ட்லி ஜஸ்ட் நோ ஐ டிட் விந்து ஜெயம் ஆல்சோ நவடேஸ் ஐ எம் ஸ்லோலி லாஸிங் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரி திங் லைக் ஐ எம் ஈட்டிங் லெஸ் ஃபுட் ஐ எம் டேக்கிங் ஐ எம் டாக்கிங் லெஸ் திங்கிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஆல்சோ லெஸ் வில் இட் அஃபெக்ட் மை நார்மல் லைஃப் ப்ளீஸ் கிவ் அ சொல்யூஷன் ஐயா வாழ்க வளமுடன். அதாவதுங்க நமக்கு வந்து உண்மை சொல்லட்டுங்களா, ஒரு ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம், முக்கோணம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு முக்கோணமான ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோணத்தின் அடிப்பகுதியில் தான் அதிகமான மக்கள் இருக்காங்க. அச்சா, இந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க, ஆனால் ஒரு நம்முடைய தகுதியை உயர்த்திக்கொள்ள மேலே 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 போக 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 மக்கள் குறைவாயிட்டே வராங்க. நம்முடைய தகுதி இணையான தகுதியுடைய மக்கள் குறைஞ்சிட்டே வராங்க. இப்போ நாம் நம்முடைய தகுதியை உயர்த்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது அனைத்து இந்த கீழ்நிலையில் இருக்கும் அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள இயலாத பல ரகசியங்களை நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போது நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும். அப்போது நாம் வந்து கீழே இருக்கிறவங்க கூட போய் மிங்கில் ஆக முடியாதா அப்படின்னா ஆக முடியும். அதுக்கு நாம் விரும்பினோம்னா தாராளமாக போய் மிங்கில் ஆகலாம். ஆனால் நம்ம அடுத்தடுத்து நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே போகணும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அந்த உள்ளார்ந்த இறைவனின் ஈர்ப்பு இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம மேல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது வெளி உலகத்தில் இருப்பவர்களிடம் இருந்து அங்கீகாரம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ஆயிரும். நம்மளை என்ன சொன்னால் என்ன, ஆமாம் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போது அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமல்ல இறைவனை நமக்குள்ளே பல்வி பெருகி இருக்கிறதுனால வெளி உலகத்தின் டிபெண்டன்ஸையும் குறைஞ்சிரும். அப்போது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் அவரின் உயிராற்றல் விரயத்திற்கு சப்போர்ட் பண்ணும் இன்னொருவரை தொட்டு தொடர்ந்துகிட்டே போயிட்டுருப்பார். ஆனால் நாம் உயிராற்றலை விரயம் செய்யாத நிலையிலேயே போயிட்டுருப்போம். அப்போது நமக்கு டச் கம்மியாகிட்டு வரும். ஆகவே இதை நினைச்சு வருத்தப்படணுமா வருத்தப்படக்கூடாதா அப்படிங்கிறது உங்களை ஒவ்வொருவரின் பர்சனல் ஒப்பீனியனோட வச்சுக்க வேண்டியதானுங்க. இறைநிலையை நோக்கிய பயணத்தில் நம்ம போயிட்டுருக்கோம், பிறவியின் நோக்கத்தை தொட்டு தொடர்ந்து போயிட்டுருக்குறோம். ஆகவே இந்த சாதாரண உலகத்தில் இன்னும் பல பிறவிகள் எடுத்து வாழணும்னு நினைச்சோம்னா இங்கேயே வளர்ந்துட்டுருக்கலாம். ஸோ இல்லை என்றால் மாற்றத்தை அடாப்ட் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். நான் மாற்றம் ஒன்று தான் மாறாமல் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமும் ஹை ப்ரெஷரில் இருக்குது ஆச்சுங்களா. எப்படி சொல்லான்னா, ஒரு தவளையை தவளையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை தண்ணிக்குள்ளே விடுறோம் ஆச்சுங்களா. அப்போது அந்த பச்சை தண்ணிக்குள்ளே விடுற தவளையை நீங்கள் சூடு பண்ணி அடுப்பில், அந்த தண்ணி பச்சை தண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணி குண்டாவை தூக்கி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தவளை இருக்கும், அது சூடாகிட்டே வரும், தண்ணி அபரிமிதமாக சூடாகும். ஆனாலும் தவளைக்கு வந்து பெருசாக எஃபெக்டே ஆகாது. அதே தண்ணிக்குள்ளே ஒரு புது தவளையை தூக்கி போட்டிங்கன்னா அதுக்கு அந்த சூட்டை அந்த புதுசாக போடுற அந்த தவளைனால தாங்க முடியாது, சங்குன்னு தாவி பூசி அந்த பக்கம் போயிடும். இப்போது இந்த உலகம் எப்படி இருக்குது தெரியுங்களா, அபரிமிதமான சூடாக்கப்பட்டு ப்ரெஷர், எல்லா விதத்திலும் ப்ரெஷர், ஆற்றல் விரயம், அது அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளேயே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, தவளையைப் போல, சுடுதண்ணியில் வாழ்ந்துட்டு இருக்கிற தவளையைப் போல. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு நரகமாக மாறிக்கொண்டு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம் செய்தின்னு பார்க்குற எல்லாம் போலி, நம்ம வந்து கல்வின்னு படிக்கிற எல்லாமே போலியாக மாறிடுது, நம்ம நம்பி திருமணம் உள்ள போகிற விஷயங்கள் போலியாக இருக்குது, நாம் அன்பு செலுத்துகிற விஷயங்களும் போலி, நம்மை அன்பு செலுத்துகிறவங்களும் போலியாக இருக்காங்க, எதுவும் நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. போலியான உலகத்தை நம்ம பார்த்து பார்த்து யோகிகளாக இருக்கிறவங்க அதுலேருந்து விலகி தான் நிற்பாங்க ஆச்சுங்களா. இதெல்லாம் மாயை அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆச்சுங்களா. அப்போது எது மாயை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு வந்துருச்சு வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது போலியான விஷயங்களில் நாம் போயிட்டு அதில் மிங்கிளாக மாட்டோம் ஆச்சுங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து வெளி உலகத்தோடு அப்படி இப்படின்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் உள்ள இறைவனே உங்களோடு இருக்கிறதுனால மன உறுதியோடு கடந்து வாங்க. அப்புறம் உணவு குறைவாக எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நல்லது தானே, உங்களுக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வண்டி 10 லிட்டர் பெட்ரோல் அடித்தா தான் போகுது அப்படிங்கிறது சாதாரண நிலை. அதே சமயத்தில் ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் அடித்தாலே 100 கிலோமீட்டர் போகுதுன்னா வண்டி மைலேஜ் கொடுக்குதுல்ல, நல்லது தானே அப்படியே எடுத்துக்கங்க.
அடுத்தது வந்து டாக்கிங் லெஸ் ரொம்ப ரொம்ப நல்லது, திங்கிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஆல்சோ லெஸ் ஆகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரியான பாதையில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. வெளி உலகத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நார்மல் லைஃப் அப்படிங்கிறது அனிமல் லைஃப் விட மோசமாக போயிடுச்சு. ஆகவே அதிலிருந்து விடுபட்டுட்டு வர்றீங்க அப்படிங்கிறது இறைவன் பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். வாழ்க வளமுடன். விந்துஜெயம் பயிற்சியை இடைவிடாது செஞ்சுட்டு வாங்க. ஆச்சுங்களா, இடையில இடையில் நீங்கள் கேப் விட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளோ, டிரான்ஸ்மிட்டேஷன் ஃப்ளோ குறையும். அப்போ வந்து அபரிமிதமான கிட்டத்தட்ட 300 நாட்கள் பிரம்மச்சரிய ஆற்றல் இருக்கிறனால அதில் வந்து கொஞ்சம் வெட்ரீம்ஸு ப்ளஸ் நைட் ஃபாலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. பயிற்சியை அதிகப்படுத்தும் காலம், குறைக்கும் காலம் அல்ல. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா சாரி ஃபார் தி சில்லி கொஸ்டியன், வாட் இஸ் அபவுட் பிளாக் டாட் இன் யுவர் ஐப்ரோ சென்டர் அண்ணா? ஐ ஹவ் நோட்டீஸ் தி சேம் வேதாத்ரி மகரிஷி ஆல்சோ, வாட் இஸ் தட் அண்ணா? இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இதுதான் சொல்கிறீங்க. நான் வந்துங்க ஆரம்ப கட்டத்தில் இந்த குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பயிற்சியில் கலந்து கொண்ட அந்த சமயங்களில் அவருடைய அதாவது ஒரு சித்தர் பாடல் உண்டு, திருமந்திரம் பாடல் வருங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் அவருடைய பெயரை சொல்றது, தெளிவு குருவின் உருவத்தை பார்க்கறது அப்படிங்கிற பாடலெல்லாம் இருக்கும். நான் திருமூலர் பாடல் இது எப்பன்னு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி, 15-16 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். இது போல திருமூலர் பாடலையும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறனால அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி ஃபோட்டோவை நமக்கு வந்து அடிக்கடி பாட்டே இருப்போம். அப்போ என்ன சொன்னாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கு, மகரிஷிக்கு இந்த இடத்துல இருக்கு, அது பச்சை தான் குத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும், பச்சை குத்துன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கோவிலுக்கு வந்து புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமி கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து பச்சை குத்திட்டு இருந்தார். எனக்கு ஒரு ஆசை, நெத்தி பூரா பட்டை அப்படியே பச்சை குத்திக்கணும், ஆக்ன சக்கரை பயங்கரமாக துடிக்க மாட்டேருக்குது, அதனால மகரிஷி வந்து அங்கே பச்சை குத்திருக்கிறாராட்டிருக்குன்னு நினச்சிட்டு நானும் போய் அங்கே வந்து பச்சை குத்திக்கிட்டேன். அதுதான் இந்த இடத்துல லைட்டாக தெரியுது, அது 16 வருஷத்துக்கு முன்னாடி குத்துனதுங்கிறனால லைட்டாக தெரியுது, முதல் நல்லா தெரியும். அந்த லேடிஸ் பொட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும். ஆனாலும் நம்ம எத்தனையோ வெளிநாடுகளில் போனாலும் எல்லோரும் கேட்பாங்க, பட்டு அது சின்ன வயசில் ஒரு ஆர்வத்தில் குத்துனது, அதனால போயிட்டு எல்லாரும் இங்கே பச்சை குத்தணும்ட்டு இல்லை, இது வந்து ஆக்னா சக்கரம் நல்லா விழிப்பு வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணது. ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இது குரு வேதாத்ரி மகரிஷி பார்த்துட்டு தான் நான் பண்ணது, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைத்தனமாக பண்ண விஷயங்கள்னு வைங்களேன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சசிராஜ் சகோதரர் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, வாழ்க வளமுடன் ஐயா, செலிபஸியில 17 நாள் எனக்கு 2 டேவாக லூஸ் மோஷன் ஆகுது, எதுவுமே சாப்பிட பிடிக்கல, வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கேன், என் பாடி இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுதுன்னா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எனர்ஜியும் இருக்குது, பட் இருந்தாலும் ஏதாவது ஆகுமோன்னு பயமாக இருக்கேன்னா ரிப்ளை பண்ணுங்கன்னா வாழ்க வளமுடன். வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறனாலலாம் உங்களுக்கு ஒன்றுமே ஆயிராது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, எனர்ஜியாக இருக்கீங்க, தாராளமாக வாட்டர் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு இயற்கை உணவுகள், இயற்கை உணவு இளநீ அது போன்ற சில நல்ல ஒரு அடுப்பில் வைக்காத பழங்கள், பழ வகைகள், எளிதில் செரிமானமாகக்கூடிய கஞ்சி, அதுபோல் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஒருவேளை வாட்டர் ஃபாஸ்டிங் முடிக்கும் சமயத்தில் ஆச்சுங்களா, இப்போ 17 நாள் தான் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, ஃப்ளாட் லைன் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நீங்கள் எனக்கு இந்த கமெண்ட்ஸ் போட்டு ஒரு 10 மணி நேரம் ஆச்சுன்னு வைங்களேன், இப்போவே இதெல்லாம் மாறிடும். எதுவுமே பெர்மனண்ட் கிடையாது, நம்ம பாடியில் எல்லாம் இம்பெர்மனண்ட் தான். இம்பெர்மனண்ட்டாக இருக்கிற நம்முடைய உடலில் ஒரு சில விஷயங்கள் வருதுன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை, அது சில நேரத்தில் சரியாயிடும். உடம்புல வந்து பசி ஆற்றல் தேவை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எந்த உணவு இருக்குதோ அதை ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அதனால வந்து பெருசாக கவலைப்படாதீங்க, மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக 17 நாள் ஃப்ளாட் லைனாக இருந்தாலும் தைரியமாக கடந்து வாங்க. 90 நாள் பயணத்தில் கூடவே வந்துட்டு இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அது சகோதரர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேரம் ஆச்சு, இருந்தாலும் சண்டே அப்படிங்கிறனால எல்லோரும் கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்துட்டு போய் ரிலாக்ஸாக இன்றைய தினத்தை மகிழ்ச்சிகரமாக ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷனுக்கு உகந்த வகைகளில் மன அமைதியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் celibacyin@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம்.